உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான, அதே நேரத்தில் நல்ல எம்மியாக டேஸ்டியாக ஒரு பாயாசம் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 10 நிமிடத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம அவல் சேர்க்குறோம், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவலோட தேங்காய் பாலும் சேர்க்கும்போது இன்னும் நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல்ல ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ வந்து நல்ல ஒரு தரமான கீயாக இருந்தால் பாயசம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பாயசத்துக்கு நம்ம கொஞ்சம் கீ வந்து அதிகமாக ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாதாம் கேஷ்யூ ரெண்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்தா வேணும்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு பாயாசம் போல் நான் இன்னொன்று ட்ரெடிஷ்னலாக ஒரு ஐட்டமும் நான் பண்ணியிருக்கிறேன். ஹரீரா பால் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பார்க்காதவங்க அதை சர்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ அதே பேன்லையே கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கப் அவல், அப்புறம் 1 கப் சேமியா, இது ரெண்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. என்னுடைய வந்து சேமியா ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நான் லேஸாக வறுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நல்ல வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் 2வது ஆட் பண்ணால் கூட போதும். அவலை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் வெள்ளை அவல் வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து சாதாரண ரெட் கலரில் அவல் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ நான் வந்து இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காயோட 2வது பால், அதாவது 1 தேங்காய், மீடியம் சைஸில் 1 தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கட்டியாக ஒரு தேங்காய் பால் தலைப்பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறமா 2வது பால் அது வந்து 1 கப் முதல் 1.5 கப் வரைக்கும் எடுத்துட்டு அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ 1 கப் நாட்டு சர்க்கரையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 கப் முதல் 1.5 கப் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. இல்லை நீங்கள் வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் மில்க் மைட் சுகர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. அவலும் சேமியாவும் வெந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நட்ஸ், அதாவது பாதாம் அல்லது கேஷ்யூ ஏதாவது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா வேணாம், நம்ம நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் தேங்காய் பால் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், வேணாம்னா விட்டுடலாம். இப்போ இது நம்ம நல்லா இதையும் நல்ல ஒரு 2 நிமிடம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம தேங்காய் பாலோட தலைப்பால் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம 1 கப் எடுத்து அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வர்ற மாதிரி நீங்கள் தலைப்பால் கட்டி ஃபஸ்ட்டு பாலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1/2 கப் தண்ணீர் விட்டால் 1 கப் கிடைக்கும். இப்போ எனக்கு இன்னும் 1 கப் தண்ணீர், 1/2 கப் முதல் 1 கப் தண்ணீர் தேவைப்பட்டது. ஏன்னா இன்னும் இது ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் வந்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்தேன். உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் தேவையில்லை. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில அவல் வந்து வேகிறது கொஞ்சம் லேட்டாகும், அப்போ தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சில அவல் வந்து பேப்பர் மாதிரி ஒரு அவல் வரும் நைஸாக, அதெல்லாம் உடனே வெந்துடும், அப்போ நமக்கு வந்து தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது. இப்போ நான் 2வது நான் லாஸ்ட்டில் அந்த ரோஸ்ட் பண்ண அந்த நட்ஸையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நமக்கு பாயசம் நல்லா ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இருகலாகுனா கொஞ்சம் சுடு தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது இதுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இனிப்பும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் நட்ஸு வந்து கொஞ்சம் மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான பாயாசம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.